ஏ விளையாட்டு புள்ள எவ்வளவு ஆகுமா நாப்பத்தி ரெண்டு கோடி கொடுக்க சொல்லு கூப்பிடு அந்த முருகானந்த குடியா இப்படி நடக்குதா இல்லையா அண்டு மகளிர் பாதுகாப்பு மகளிர் உரிமை அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு செக்ஷுவல் மொலஸ்டேஷன் கேஸில் கன்விக்ட் ஆன ஒரு ஆளுக்கு பென்ஷன் கொடுக்குதுங்க அவங்க கவர்மெண்ட்டு அவங்க பார்க்கணுனாலே ஒன் வீக்குக்கு முன்னாடி தினேஷ்டை பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் மேம் இஷ்டத்துக்குலாம் போய் அண்ணனை போய் உங்கள் அண்ணனாக இருக்கலாம் பட் அவர் தமிழக முதல்வர் திராவிட முதல்வர் அதுக்கு என்ன பண்ணோம் துணை முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க

மாட்டும் வணக்கம் சவுக்கு மீடியா நண்பர்களே இன்றைய அரசியல் அரட்டியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் லியோ சார் முதலாவதாக வந்து அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா பிஜேபிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இது உதவும் சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க இதை வந்து எதிர்கட்சிகள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க எப்படி வந்து காயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் குறிப்பாக காங்கிரஸ் எப்படி இது கையாள போகுதுன்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் யாருமே கலந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதே மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் கலந்து கொள்ள மாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி வந்து தொடர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவராக கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்டாண்ட் நினைக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் முன்னாடி இந்த உதயநிதி சனாதனம் பற்றி பேசுனப்போ துள்ளி குதித்து எல்லாரும் இது பண்ணாங்க சனாதன எதிர்ப்பு வந்து சரியில்லை நாங்களே ஒரு சனாதன இது அப்படிலாம் பேசுனாங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் தேர்தல் டைமில் கோயில் திறக்கிறது அவங்க ஒரு பிஜேபி தனக்கான இதை இது பண்ணப்போம் இவங்க அதில் கலந்துக்கிட்டு தங்களுக்கான ஒரு இதுவாக மாற்றணும் இது பொதுவான நிகழ்வு அப்படின்னு ஆனால் திடீர்னு அது இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா இது வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இதை பயன்படுத்தி தேர்தல் பக்கப்ப பண்ண பார்க்குறாங்கன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்காங்க இங்கே நம்மால் நீங்கள் தேவைன்னா நாங்கள் ரயில்லாம் ஏற்பாடு பண்ணித்தரோன்னு திராவிட மாடல் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறேன் காங்கிரஸ் டிஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் டிஷன் வந்து அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி அடித்து பண்ணுறது கரெக்டான ஒரு இது தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நானும் சார் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் போய் கலந்துக்கிட்டா ஆச்சுங்களேன் பாஜகவை வெல்லக்கூடிய குறைய கட்சினா நீங்கள் சொல்லுங்க கிடைக்கிறீங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மையை இல்லாமல் போய்டு ஒன்றரை கலந்துருவாங்க சார் எல்லாமே நாங்கள் ராகுல் காந்தி சொன்னீங்க சரி இது ரிஸ்க் இல்லையா இப்போ நான் தான் பிஜேபி பாருங்கள் இந்துக்களின் ஒரு ஒரு சின்னமான இந்த ராமர் கோயிலில் கலந்துக்காமல் இந்துக்களோட மனசை புண்படுத்துகிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் சரி கலந்துக்கிட்டு ஓட்டு இந்த தேர்தலில் பாஜக ஜெயித்தாலும் அதை அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படியே கலந்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கங்க கட்சி இந்த தேர்தலாக முடிஞ்சிடும் ரைட் இல்லை இதில் கலந்துக்காமல் இருக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்கிற அது நடக்கும் பாருங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு தானே நடத்துகிறதா ஆனால் இவங்க வந்து நீ கோயில் கட்டினதே இந்த டைமில் ஏன் திறக்கிற அப்படின்ற பிரச்சாரத்தை கொண்டு போனோம் இன்னொன்று பா அவங்க இந்த இதை வந்து தேர்தல் பிரச்சாரமாக மாற்றாமல் இருக்கணும்னா இவங்க கலந்துக்காமல் வந்து விமர்சனம் பண்ணாதான் ஜனங்கள்கிட்ட போய் சேரும் அகிலேஷ் யாதவே கலந்து சார் அந்த மாநிலம் ஃபேர்னஃப் ஃபஸ்ட்டு இது ஒன்று புரிஞ்சுக்கணும் உப்பு சத்தியாகிரத்தி சத்தியாகிரகத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவோ வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் நூறாவது ஆண்டு விழாவோ இந்திய குடியரசு தினத்தின் பொன் விழா வைர விழா அல்லது இந்திய சுதந்திர தின பொன்விழாவோ அல்ல இது ஒரு மத சடங்கு உச்சநீதிமன்றம் அதனுடைய சீல் ஆஃப் அப்ரூவலை இதுக்கு கொடுத்து விட்டாலும் கூட ஐநூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமையான ஒரு மசூதியை இடித்து அந்த இடத்தில் எழுப்பப்பட்ட கோவில் இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசரில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு தலையங்கம் வந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸோட ஆர்கனைசரில் வர்ற தலையங்கம் என்பது ஆர்எஸ்எஸோட கருத்துன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதில் சொல்கிறாங்க ராமர் கோவில் ஒரு தொடக்கம் மதுரா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது லிஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பணிகள்னு அதில் இருக்குது லியோ இதை எதை நோக்கி போகும்னா இஸ்லாமியர்களின் அடையாளமே இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது என்பதை நோக்கி இது போகிறது தேசிய பெருமையை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இதுன்ட்டு ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்கனைசேசன் தலையங்கத்தில் எழுதியிருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த குடியரசு தினமும் சுதந்திர போராட்டம் சம்மந்தமான நிகழ்வோ கிடையாது இது ஒரு மத சடங்கு கரெக்டா அந்த மத சடங்கு இதுதான் இந்தியா அப்படின்னு மாத்திரம் இதுதான் இந்தியாவின் கருத்து அதோட நீச்சி இந்தியாவை இந்தியா இந்துக்களுக்கே அப்படின்றத மனசில் தான் அவங்க இவ்வளவு வேகமாக அந்த கோவிலை திறக்கிறார்கள் நல்ல வேலை வேர்ல்டு கப்பில் இந்தியா தோற்றுச்சு ஜெயிச்சு அந்த கப் எடுத்துன்னு போய் சுற்றி இருப்பார் ஒரு ரோடு ரோட வச்சு பூஜை கொண்டிருப்பாங்க அதுபோல் இந்த ராமர் கோவிலை திறந்து நாடு முழுக்க ஒரு ஹிந்து வேவ் உருவாக்கி அதன் மூலம் தேர்தலை வெல்லலாம் என்று பிஜேபி திட்டமிடும்போது நீங்கள் திட்டமிடுங்க நானும் பக்கத்தில் ஓரமாக நின்றுக்கிறேன் அப்படின்றது ஆபாசம் வேலை யாத்திரைக்கு போனாங்கல்ல தூக்குச்சு ஆபாசம் அண்ட் உண்மையிலேயே மனதார காங்கிரஸை வாழ்த்துறேன் முத்தலிஃப் இயல்பாக ஒரு அரசியல் கட்சிக்கு அச்சம் வரும் ஐயோ ஓட்டுக்கிட்டு நான் அச்சம் வரும் அதுவும் எப்போது ஹிந்துத்வா வேவுனால் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்களை இழந்த இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கோவில் திறப்பு விழாவில் இயல்பாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய சொல்லி எதுக்குங்க போயிடலாங்க தலை காமிச்சுட்டு வந்து வந்துடலாம் அப்படிலாம் இல்லாமல் காங்கிரஸ் அரசு ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிசிஷனாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது இந்திய வரலாற்றில் இது ஒரு முக்கிய மைல்கல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு காங்கிரஸ் முடிவெடுத்து சமாஜ்வாடி கட்சி அதுவும் யூபியிலே இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சி முடிவெடுத்து இதர இந்தியா கூட்டணி கட்சிகளும் இதை பின்பற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன் பண்ணதுக்கு உண்மையிலே காங்கிரஸுக்கு வாழ்த்துக்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இருபது கோடி பேர் இருப்பாங்களா இந்தியாவில் முஸ்லீம்ஸு ம் இருபது கோடின்னு வச்சுக்கோம் இருபது கோடின்றது பல நாடுகளின் ஜனத்தொகைன்றது உங்களுக்கு சின்ன நம்பர் கிடையாது அந்த இருபது கோடி பேடின் மூதாதையர்கள் நாற்பத்தேழு பிரிவினை சமயத்தில் முஸ்லீமுக்குன்னு ஒரு நாடு பா அப்படின்ட்டு உருவாகும்போது எங்கள் நாடு இந்தியா நேரு இருக்காரு காந்தி நாடு இது நாங்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்போம் எங்களுக்கு பயம்லாம் இல்லைங்க மதத்துக்காக நாங்கள் ஒரு நாட்டில் இருக்க வேண்டியதில்லை நாட்டுக்காக நாங்கள் எங்கள் மதத்தை தனியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நாடு மதத்தின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா அந்த அப்படி ஒரு மதம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இந்தியாவில் இருந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்தியர்கள் அப்புறம் தான் இஸ்லாமியர்கள் முடிவெடுத்து இங்கே வந்தவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்துக்கள் அதிகம் அப்படி இருந்தாலும் இங்கே ஒரு இணக்கமாக வாழும் எங்களுடைய மத உரிமைகளும் பாதுகாக்கப்படும் தான் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது இப்போ இருக்கு இருக்குது 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 அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு எல்லாரும் அதை பேச விரும்பல மறுக்கிறாங்க மசூதி இடித்ததை பற்றி சரியா ராமர் கோவில் ராமர் கோயில் பேசுகிறாங்க வழியாக எங்கே சார் கட்டுறீங்க ராமர் கோயிலில் அது மட்டுமல்லாமல் அந்த ராமர் கோவில் உருவானதுக்கு அந்த 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 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இந்தியாவின் தன்மையே மாறிப்போகும் அளவுக்கு வன்முறைகள் நடந்தன ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா ராம ராமர் கோவில் இந்த திறப்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கலந்து கொள்ளாமல் இருந்ததன் மூலம் ஒரு ஒரு அந்த பாவம் பண்ணதுக்கு பிரயாசித்தமா ஒரு தானே நரசிம்மரா பண்ணிட்டாங்க நரசிம் ஹாவுக்கு முன்னாடியே போறேன் நான் ஏன்னா அதனால ஒரு பாவ பிராயசித்தம் செய்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன் நரசிம்ராவ் கூட பின்னாடி அவர் வேடிக்கை பார்த்தாருன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த கூட்டை திறந்து விட்டது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அப்போதும் சரி ராஜீவ்காந்தி இந்த போய்ட்டு ஷாபானும் ஐயோ எல்லாம் அப்படியாச்சா சரி இதை பேலன்ஸ் பண்ணுறேன் நீ தண்ணி போ அப்படின்னு ராஜீவ்காந்தி தொடங்கி வைத்த சிக்கல் இது அதற்கு பதிலாக இன்று நல்ல முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது வாழ்த்துவோம் இன்னொன்று சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையும் கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கோம் ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுலாம் விட்டுருங்க நான் ஒரு முஸ்லீம் கண்ணிக்கு சரியா நான் என்ன சோறு சாப்பிடணுன்ட்டு நீ முடிவு பண்ணுற நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு நீ முடிவு பண்ணுற எத்தனை மணிக்கு சாமி கும்பிடணும்னு நீ முடிவு பண்ணுற சைவமாக இருக்குதா எதுவும் முடிவு பண்ணுற நான் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை கல்யாணம் பண்ணால் எப்படி டைவர்ஸ் பண்ணணுன்றதை நீ முடிவு பண்ணுற அங்கே தான் பெண் உரிமையெல்லாம் வந்துடுது இஸ்லாமிய சகோதரி பண்ணா நான் ஒரு சாமியை கும்புறேன்றதுக்காக என்னோட எல்லாத்தையும் நீங்கள் தான் தீர்மானிக்கிறோன்றது ஒரு மாதிரியான சூழல் ஏற்பட்டால் அவன் எப்படிப்பட்ட குடிமகனா வாழ்வான் இன்னொரு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அங்கே போயிடு பாகிஸ்தான் போயிடு ம் அங்கே போய் பேசு அது ஒரு நாடு அது நம்ம இந்தியர்கள் ஸோ அதனால் உள்ளபடியே காங்கிரஸுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும்

நீங்கள் சவுகார் பேட்டை போனீங்கன்னா ஹிந்தியில் போஸ்ட் விட்டுருக்கும் அதெல்லாம் ஸோ அதனால ஒரு வகையில் நல்ல விஷயம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இதை புறக்கணிச்சா இன்னும் சிறப்பு நான் மதத்தை வச்சு நீ ஓட்டுவாங்களான்னு பார்த்தா இல்லை எனக்கும் ரெண்டு ஓட்டு கூட்டு போய் எதிர்கட்சி நிற்கிறது நடந்தது குஜராத் கழகத்தில் காங்கிரஸ்லேயும் பெரும்பாலும் அதில் அந்த இதில் ஈடுபட்டாங்க ஏன்னா நீ தான் நாலு பேர் அடிப்பியா நான் இப்போ குஜராத் காங்கிரஸில் சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க அது எப்படி அவங்க நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்னு இப்போ ஆகிட்டு இருக்கு நடக்கும் அதை மீறி இதை வந்து இது எடுத்தது நல்ல நிலைப்பாட்டம் உண்மையிலே வரவிருக்கிறதுக்கு இருந்த நிலைப்பாடு தான் இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா ஐ கேனாட் சேவ் இல்லையோ அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளோடு பிஜேபி வெற்றி பெற்றது பார்க்கும்போது தப்பு கணக்கு போடுறீங்க என்னன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ரெண்டு திரும்ப காங்கிரஸ் பண்ண தவறுனால தான் தோத்தாங்க நான் அந்த முடிவுக்கு வர இப்போவும் காங்கிரஸ் திருந்தல இப்போ ஆம் ஆத்மி கிட்ட டெல்லியிலையோ பஞ்சாப்லேயோ பேச்சுவார்த்தைகளில் சரியில்லை அதே மாதிரி இரநூத்தி இருபது சீட் நாங்கள் நிற்போம்னு முடிவு எடுக்கிறாங்கல்ல இது எல்லாமே காங்கிரஸுக்கு இன்னும் பல இடங்களில் திருந்தலன்னு தான் அர்த்தம் நீங்கள் பத்து லட்சம் வாக்குகள் தானே வித்தியாசம் ராஜஸ்தான்ல அது எப்படி தாக்கம் ஏற்படும் கட்சிகள் மத்திய பிரதேசில் பிஜேபி நம்புது பிஜேபி இந்த ராமர் கோயில்னால் இல்லைன்னா பிரதமர் வந்து அதோட அடிக்கல் நாட்டு விழாவை லைவ் ரிலீப் பண்ணார் அதே மாதிரி பாராளுமன்ற கட்டடத்திற்கு விழாவை லைவ் பண்ணார் இந்த பூஜையை இப்போ நீங்கள் கிளவு பண்ண போகிறாங்க வட இந்திய ஊடகங்கள் ஆகா ஓஹோன்னு பேச போகிறாங்க அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அங்கே கொஞ்சம் எடுப்படும் எடுப்படும் அதனால் இதோட இம்பாக்ட் இது வாக்குகளை கன்வெர்ட் ஆகுமாறத என்னால் ஒரு விஷயம் போதுமே எண்பது சீட்டு எண்பது சீட்டு விதவுட் வேட்டன்சி இது என்ன என்ன விஷயம் சொல்லலாம் மத்திய பிரதேசத்தில் அவங்க வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி ரயில்வே மேன் ஒரு சீரீஸ் வந்துச்சு ரயில்வே அந்த போரான் கார்பெட் பற்றி ஸோ அது அந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது காரணம் வந்து காங்கிரஸ் தான் சொல்லிவிட்டு அது ஃபுல்லாக அது இருக்கலாம் பட்டு இப்போ இதை பாரு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சார் இல்லை எனக்கு அங்கே எப்பயிலேருந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி சொன்னாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் அது நெட்ஃப்ளிக்ஸ் இங்கேயே நிறைய பேர் வந்து நான் அமேசான்னு இந்த மலிவாக இருக்கிறத நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நெட்ஃப்ளிக்ஸில் மாதம் எண்ணூறுபான்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்று அந்த ஸ்மாலர் பேக்கேஜ் அது பேக்கேஜாக வந்தது வருது பேக்கேஜ் அதனால அந்த படம்லாம் அவ்வளவு பெரிய தாக்கத்தில் காங்கிரஸ் செய்த தவறுன்னு இவர் சொன்னார்ல அது காரணமாக கூட்டணி அமைக்கிறதுல யாரு ராஜேஷ் பைலட் கிட்ட கூடுதலாக பொறுப்பை ஒப்படைத்திருக்கலாம் பெரும்பாலான கேண்டேட் சமாஜ்வாடி பார்ட்டி இது முடிவு பண்ணார் சமாஜ்வாடி பார்ட்டி இதெல்லாம் ஒரு காரணம் அங்கே மார்க்சிஸ்டுகளுக்கு நல்ல ரெண்டு சீட்டு தனியா ஜெயிக்கிற அளவுக்கு இடம் இருக்கு அதை சேர்த்துருக்கலாம் காங்கிரஸ் வந்து ஒருவேளை ஜெயிச்சிருந்தா யாருமே இத பத்தி பேச போகிறது இல்லை ஓகேவா தோற்றுறதுனால நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் ஏன் இவங்கள அவங்கள செய்கல ஜெயிச்சு தானே இந்த பேச்சை எழப்போறது இல்லைங்க அங்கே ஒரு சின்ன கட்சி அவங்க பெரிய அளவில் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் வாங்குகிறாங்க அவனெல்லாம் வந்து எனக்கு என்னென்னு துரத்தி விட்டுறது இந்த இதெல்லாம் பண் நீங்கள் அதுதான் கலைஞர் நான் திருப்பி திருப்பி தானே சொல்லுவேன் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த வாக்குகளை வெற்றிக்கு மாற்றுறது இவங்களுக்கு இது நம்ம எதுக்கு சீட்டை வேஸ்ட் பண்ணுன்ற காம்ப்ளசன்ஸியாக இருக்கும்ங்களா சரி விடுங்க பார்க்கலாம் இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்குது நீங்கள் கூட அடிக்கடி சிஎம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நீ என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டாலின் திடீர் சோர்வு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை இடையே மூணு கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பால சாலை அமைக்க அந்த இது சட்டசபையில் அறிவிச்சிருந்தார் இந்த திட்டத்திற்கு அறநூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடக்க இருந்தது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வருக்கு திடீர் உடல் சோர்வு ஏற்பட்டது இதையடுத்து உயர்மட்ட மேம்பால சாலை அடிகள் நாட்டு விழா உட்பட முதல்வரின் நேற்று நிகழ்ச்சிகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டன இந்நிகழ்ச்சிகள் பின்னர் நடக்கும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதமாக ரத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளின் பட்டியல் எடுத்தாலே பெரிய பட்டியலாக இருக்கும் நிறைய ரத்து செய்யப்படுகிறது அண்டு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் முதல்வர் குடும்பத்தினரை பார்த்து சொல்கிறேன் இந்த அதிகாரிகளை பார்த்து சொல்கிறேன் முதல்வரை வதைக்காதீர்கள் அவருக்கு உடம்பு முடியல நீங்கள் அவரை கஷ்டப்படுத்திருக்கீங்க அவள் தான் சொல்லுவேன் ஸ்பெயினுக்கு எதுக்கு போகிறாரு ஒப்பந்தம் முதலீடுகளை ஈர்க்க சொன்ன சொன்னதான் இப்போ சொல்கிறேன் ஜப்பானுக்கு போனதும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜப்பானுக்கு எங்கே போகிறாரு ஏற்கனவே போயிட்டு வந்தார்ல அப்போ அதான் முதலீடுகள் முதலீடுகள் எதுவும் வரலையா ஜப்பான் ஆ வந்துச்சு முதலீடு துபாய் கூட போனார் ஆ துபாய் போனது பத்து பைசா வராது இவங்க துட்டு மாட்டிக்கிச்சு போச்சு அசமாக போச்சு அந்த காசு ஆறாயிரத்து நூறு கோடி போச்சு அண்டு ஜப்பானுக்கு போனது ரிகார்டிங் ட்ரீட்மெண்ட் ஏன் அதை வெளிப்படையாக சொல்றதுல என்ன பிரச்சனை இதை தாங்க கேட்குறேன் முத்தலீஃப் நான் நீங்கள் இதை ரகசியமாக நான் கேள்வி கேட்போம் இன்னும் சிஎம் ஹெல்த் பற்றிலாம் பேசுனா அவ்வளோ பேச இருக்க முடியாது சிஎம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கொரியர் சர்வீஸில் வேலை பார்க்குறவர்கள் ஜொமேட்டோ டெலிவரி பாயில் வரலையா இன்னொரு பையன் அனுப்பு பண்ணுறதுக்கு எட்டு கோடிப்பா பேர் மக்களோட ம தலையெடுத்த தீர்மானிக்கிற பதவியில் இருக்கிற ஒருத்தரோட ஹெல்த்து எப்படி இருக்கட்டும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு அவரு கேட்டார் ஜெயலலிதாவுடைய எழுபத்தெழு தருவேன் கேட்டாரா இப்போ நீங்கள் ஏன் மறைச்சிக்கிறீங்க மறைச்சி வைக்கிறீங்க உண்மையில ஒரு சரியில்லைங்க நான் அதாரி தாங்க சொல்கிறேன் மறுக்க சொல்லுங்க இல்லை சொல்லிட்டே போகலாமா பல முதல் ஒரு ஆமாங்க சிஎம்கு உடம்பு சரியில்லை எம்ஜிஆருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு செல்லவில்லையா ஆமாங்க உடம்பு சரியில்லைங்க ட்ரீட்மெண்ட் போறாங்க முடிஞ்சு போச்சா ஸ்பெயினுக்கு போயிட்டு என்ன ஒப்பந்தம் வாங்கிட்டு வருவீங்க என்ன பதில் சொல்லுவீங்க மக்களுக்கு ஸ்பெயின் எங்க இருக்குது ஆ ஆஸ்திரேலியா எங்க இருக்கு எப்படியா போவீங்க டூரு பக்கத்தில் இருக்கிற ஒன்றரை கிலோமீட்டர்ல இருக்கிற நந்தனம் புக் பேர திறந்து வைக்க முடியல இவரு ஸ்பெயின்ல இருந்து ஆஸ்திரேலியா போறாராம் தங்கம் தண்ணர் சமைச்சு விட வேண்டியது ஆஸ்திரேலியால இருந்து திருப்பி அமெரிக்கா அண்டார்டிகால எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லையா பனிக்கரடி ஏதாவது அவருக்கு உடம்பு சரியில்லைங்க நான் இப்போ சொல்றேன் நீங்க வேறு யார்டையும் கொடுக்க மாட்டேங்க உதயநிதி தான் கொடுக்க போறீங்க அது நடக்க தான் போதே எது இதையும் ரகசியமா அப்படி பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது தெரியாத நமக்கு நேற்று முதல்வருடைய தனி செயலர் அவர் கூடயே சுற்றி நிற்கிறார் பார்த்தேங்க புகைப்படத்தை பார்த்தேன் இவரு கூட வேலை முருகானந்தா யாருக்கு இப்போ செயலர் அல்லது முதல்வர் அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு உதயநிதி கூட என்ன வேலை இருக்கு நிகழ்ச்சியில் போகிற கூட சுத்திட்டு இருக்காரு நான் நான் என்ன சொல்றேன் இதை அஃபிஷியல் ஆக்கிடுங்க அவ்வளோதான் உதயநிதி முதல்வர்னு சொல்லுங்க முருகானந்தா உதயநிதி வீட்டு வாசலே பட்டு கிடக்கட்டும் பட்டு கிடப்பாரு ஏ அதில் கூச்சப்பட மாட்டாங்கப்பா ஏன் சொல்ற சார் அதை ஏதோ சொல்ல வர்றாரு பாவம் அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு முதலமைச்சர் இவரு சரி உதயநிதி ஆ இவர் என்னன்னவோ சொல்ல யோசிக்கிறேன் இவரை எங்கயோ பாத்துக்கிறேமே சரி சொன்னது காதில் வாங்கினா மட்டும் புரிஞ்சிடும் அவருக்கு வேண்டாம் தான் கேட்க வேண்டாம் வேற ஒருத்தர் சொல்றதை கேட்கறாரு இவர் சொல்றதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு இல்லை இந்த அதிகாரிங்க படிச்ச அதிகாரிகளோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நான் உதயநிதி மினிஸ்டராகவும் சிஎம் ஆகணும் தான் இவர் வேலை செஞ்சு தான் ஆகணும் அதை மறுக்கல அது அவரோட கடமை அதிகாரி கூடவே சுற்றுறீங்க சிஎம் செக்ரட்டரிக்கு சிஎம் ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் பார்க்குறது தானே வேலை வேற என்ன வேலை நீ ஏன் ஃபீல்டு வச்சுருக்கீங்க நீ ஏன் போகிறேன் என்னென்னா முருகானந்தான் எவ்வளோ சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி காடர்ன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பையன் பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தா என்னென்னா நான் இந்த பதவியில் தொடரணும் அடுத்த அதிகாரம் அவருக்கு தான் மாறுது அதுதான் தெரியுது சிம்பாலிக்கா பாக்குறது அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அவருக்கு இது பண்ணிட்டு இருக்காரு தன்னிலை தாழா தாழாமை வேண்டும் தன்னிலை தாழாமை வேண்டும் தாழும் வரை வாழாமை வேண்டும் அதுதான் ஒரு செம்மையான வாழ்க்கை அப்படின்னா இருந்தீங்கன்னா பேப்பர் மில்ஸு டெல்லி கமிஷனரு மண்டபம் 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 கூட கிடையாது கொஞ்சம் இது இல்லாத பதவிகள் இருக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் ஆயப்போச்சு இதை ஏன் ரகசியமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க முருகானந்தன் உதயநிதி பின்னாடி தானே சுற்றிட்டுருக்காரு இதை நேரடியாக அவர் தாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டு போங்க நேரடியாக நான் உதயநிதியை பார்த்து நாம் கேள்விகளை வைப்போம் அவர் எதுக்கு ஒருத்தர் சும்மா பொம்மை மாதிரி கூட்டம் வச்சுட்டு இருக்கீங்க ஏங்க ஒரு மனுஷன் உட முடியாதால இல்லை இல்லை நீ வேலை செஞ்சு தான் அவனு போய் நில்லு அப்படின்னு கட்டாயப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது இல்லையா அவர் உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் தெரியுங்க ஒன்று ஒன்றா சொல்லுவேன் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் அவர் உடம்புல என்ன டிசீஸ்ன்றதை நான் சொல்லலை ஏன் ஸ்பெயின் போகிறார் ஏன் ஜப்பான் போகிறார் ட்ரீட்மெண்ட்ன்றதோட நிறுத்திக்கிட்டேன் அடுத்து அதையும் சொல்லுவேன் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறேன் ரெண்டாவது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டுற அளவுக்கான பிரச்சனை அது புரிஞ்சுங்க அப்போ அப்படி ஒரு சிக்கல் இருக்குதுன்னா ரெஸ்ட் கொடுங்க சார் இப்போ மட்டும் என்ன ஒரு ஃபைல் பார்த்து பயங்கர கொரியலாம் ரைஸ் பண்ணிடுறாரா ஆ இதே அப்படி போட்டிங்க ஆ அது தப்பு அப்படி கேட்டுறாரா சும்மா நீட் நேரத்தில் தானே கையெழுத்து போகிறாரு அதுக்கு வீட்டில் உட்கார வச்சு ரெஸ்ட் கொடுங்களேன் அவருக்கு பிடிச்ச சினிமா பார்த்துட்டு இருப்பார் அந்த காலத்தில் இந்த படத்துலலாம் நான் ஹீரோவை நடிச்சிருக்க வேண்டியது ம் அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் பழைய டிவி டிவி எல்லாம் இந்த இதில் ஓடிடியில் எல்லா படமும் இருக்குது யாருக்கும் கொடுக்கூடாது நம்ம இருக்கிற நம்ம தான் தலைவர் அப்படிலாம் இருந்தார்னா உதயநிதி ரெண்டு மைல் தூரத்துக்கு கிட்ட வந்திருக்கக்கூடாது கருணாநிதி வேறு அதை விட்டுருங்க சொன்னேன் ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டெனியூரில் தலைமை பதவியை வந்து ஸ்டாலின்ட்ட கொடுக்கணுன்ட்டு பத்திரிகைகள் எல்லாம் பேட்டி கொடுத்ததில் ஒரு வேலு பொன்முடியெல்லாம் அடக்கம் அன்னியை தூண்டி விடுவாங்க பேசுங்க பேசலைன்னா இவங்களுக்கு அடுத்த வாட்டி சீட்டு கிடையாதுன்னு தெரியும் அதனால் அப்படியே பேசுங்க அதில் உறுதியாக கண்மூடித்தனமான கலைஞர் ஆதரவாளர் மறைந்த எனது நண்பர் ஜெய அன்பழகன் தான் யார் சொல்லுறேன் என் தலைவன் தான் வேதலாம் பேசாதுப்பா அப்படின்னு ஆமாம் சார் கலைஞர் பலவீனமாக இருக்கும்போது கூட தலைவன் சொன்னான்னா சொல்லு நீ சும்மா இது தலைபதி இது இதெல்லாம் தூங்கினு வராது எதிர்பார்க்கல என் தலைவன் தான் தலைவனுக்கு நான் உயிரை விட்றேன் மற்ற பற்றி பேசாத ஒரு தடவை இவரை கூப்பிட்றாரு யாரை ஸ்டோ இவருக்கு கலைஞ்ச கொஞ்சம் உடல்நிலையை பாதிக்கிறது கொஞ்சம் முன்னாடி ஆனால் பெரும்பாலும் கலந்துக்கல ஸ்டாலினை இவர் வந்து சேப்பாக்கத்தில் நிகழ்ச்சி கூப்பிட்றாரு இல்லை எனக்கு டேட் இல்லைன்றாரு அதே டேட்டில் வட சென்னையில் இவருக்கு இதுவாக இது செக் வைக்கிற மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஸ்டாலின் பேர் கலந்துக்கிறாரு கலந்துக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா நேராக கலைஞ்சிட்டு போய் இதெல்லாம் நியாயம் இல்லை சரியில்லை இந்த மாதிரி ஏ உனக்கு என்ன நான் வரேன் வா நான் வரேன்னுட்டு வந்து அப்போ நான் தினகரன்ல இருக்கேன் வந்து ரெண்டு மூணு வார்த்தை திமுகவை எவனாலும் அழிக்க முடியாது அது இதுன்னு போட்டு எடுத்து விட்டாரு அது அதான் நியூஸு நியூஸ் இவர் போனது இல்லை நிழல் நிஜமாகாது அந்த செகண்டில் காலி பண்ணிட்டாரு புரியுதா ஸோ இவர்கள் எல்லாம் அப்போது அப்படி பேசியவர்கள் அந்த கலைஞருக்கு அந்த அதான் ஒரு அரசியல்வாதிக்கு உரிய உரித்தான குணம் அத்தனையும் படைத்தவர் கலைஞர் இவர் ஒரு குடும்பத் தலைவருக்கு உரித்தான குணங்கள் படைத்தவர் வீட்டில் வந்து தம்பி ஒரு ரெண்டு மினிஸ்ட்ரியை சேர்த்து கொடுங்க அப்படியா ஆசைப்படுறேண்ணா சரி குடு இந்த பசங்க வளரும்போது சைக்கிள் கேட்டால் சொல்லுவீங்களே நீங்கள் உங்கள் போய் வளரும்போது சொல்லுவீங்க இந்த சைக்கிள் கேட்குறேன்னா சரி வாங்கி கொடு செலவுக்கு காசு தான் இல்லை சரி வாங்கி கொடு அது மாதிரி தான் இவங்களுக்கு நாடு ஆசைப்படுறாரா ஆ நாற்பத்தி ரெண்டு கோடி கொடு என்னவா இல்லை மவுண்ட் ரோடில் கார் ரேஸ் நடத்தணும்னு தம்பி ஆசைப்படுது விளையாட்டு புள்ள எவ்வளோ ஆகுமா நாற்பத்தி ரெண்டு கோடி சரி சொல்லு கூப்பிடு முருகானந்த குடியா இப்படி நடக்குதா இல்லையா நான் ஒன்னும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு கார் ரேஸ் என்ன மக்கள் மக்களுக்கு பயன் அளிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை உங்க பிளே கிரவுண்ட் மாதிரி தான் நடத்திருக்கீங்க நீங்க நான் என்ன சொல்கிறேன் என்றால் தயவு செய்து கொடுத்து விடுங்கள் நான் சீரியஸா சொல்றேன் அவரை பார்க்க கஷ்டமா இருக்கு நம்ம வீட்டில் ஒருத்தரை போயிட்டு இப்படி நடக்க வச்சு ஊர்ல எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா அப்ப அவரால் முடியல அப்படின்னு பரிதாபப்படுறதை நீங்க விரும்புவீங்களா உங்க அப்பா வெளியில நடந்துட்டு இருக்காரு என்னப்பா அப்பா அந்த பையன் லியோ அவங்க அப்பா வந்து சம்பாரி இந்த வயசான காலத்தில் சம்பாரி விட்டு வேடி எருமாடு மாதிரி இருக்கான் சொல்லுவாங்க ஏங்க இப்ப நான் கேட்கிறேன் சொல்லுங்க உனக்கே நான் அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை அவங்களுக்கே இல்லாத அக்கறை ரைட் ஃபேர் கொஸ்டின் ஏன்னா தான் பிள்ளைங்க மருமக மருமக எல்லாம் நல்ல கேட்டீங்க இப்போ ஒரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பாதி முடிச்சிட்டார் பையன்ட்டை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக முச்சுடுவார் அக்கறைக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஆட்சியை சொல்கிறீங்களா கட்சியை சொல்கிறீங்களா ரெண்டாம் ரெண்டாம் இன்னொன்று நான் ரியல் ரீசனை சொல்லிடுறேன் இப்போது அரசு எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே முதல்வர் ஸ்டாலின் எடுத்த முடிவல்ல எல்லா முடிவுகளையும் நான் சொல்கிறேன் போஸ்டிங்கில் இந்த இது நீங்கள் இந்த திருப்பி திருப்பி என்ன விட இவர் தான் வருத்தப்பட்டார் அது எப்படிங்க வந்து மூர்த்தி சிஎம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நிற்க வைக்கலாம் மூர்த்தி என்னங்க போஸ்டிங்க ஆன் ப்ரொமோஷன் கமிஷனர் நல்லை இது பனிஷ்மெண்ட் போஸ்டிங் இது வருமான போஸ்டிங் அந்த ஆள் சஸ்பெண்ட் பண்ணுவா ஆனம்மா இல்லை அவர் எழுதியிருக்காரு டிஐஜியாக எல்லா இடத்துலையும் ஐஜியாக கமிஷனரு இவருக்கு மட்டும் டிஐஜியாக இதுக்கு முன்னாடி ராஜேந்திரனும் டிஐஜி தான் இருந்தது தான் கமிஷனராக இருந்தது ஏதோ ஒரு கண்டுபிடிச்ச மாதிரி உட்காந்து கையெழுத்து போட்ட மாதிரி அங்கே அங்கேயும் இருப்பாங்க நல்ல கூட பாண்டிகள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க கொடுத்து போட விட்டு பெருமையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏங்க இது ஒரு அரசாங்கம் வைக்கப்பட வேணாம் இருபத்து செக்யூரிட்டி பிரீச்சுங்க சிஎம் நின்னதெல்லாம் தாண்டி இந்த செக்யூரிட்டி பிரீச்சு ஒரு 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 அதுக்கு தானே சிஎம் செக்யூரிட்டின்னு ஒரு புரோட்டோகால் கோர்சல் சிஐடின்னு அவருக்காக தானே வச்சிருக்கீங்க அதுவும் இன்டெலிஜென்ஸில் ஒரு பிரிவு அது இப்போ போய் ஒரு ரோடில் டிராஃபிக்கு நடுவில் சிஎம்இ கூட கான்வாய் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நின்றுட்டு இருக்குன்னா இது மொத்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயில்யூரு அந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நீங்கள் போய் திருநெல்வேலி கமிஷனர வச்சுருக்கீங்கன்னா அப்போ சிஎம்மோட மனநிலை எப்படி இருக்குது அவருக்கு இது வரைக்கும்

கொர்சன் ஆ தின்னவர் சார் தின்னாகர் சார் அவங்களுக்கு டிஏஜி போஸ்ட் கொடுத்தேன் அங்கேயே ஆண்டு ஆண்டு மகளிர் பாதுகாப்பு மகளிர் உரிமை அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு செக்ஷுவல் மொலஸ்டேஷன் கேஸில் ஆன ஒரு ஆளுக்கு பென்ஷன் கொடுக்குறதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆண்ட்டி பொது நீதிமன்றத்தில் கேள்வி இருக்கிறதா தூத்துக்குடி சமம் சமம் கேட்டாங்களா எப்படி பதவி உயர்வு அளித்தீர்கள் கோர்ட்ல மேட்ரு பெண்டிங்காக இருக்கும் போது எப்படி கொடுத்தேன் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சரீஸ் பத பதவி ஒரு காலி பண்ணவாங்கன்னு தோணுது எனக்கு என்ன காரணம்னா இம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க கவனிக்கணும் நீங்கள் ஏன் இதை பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் தள்ளி வச்சிருந்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம் சைலேஷ் குமார் யாதவ் மற்றும் அந்த அதிகாரிகளை இதில் மனுதாரராக சேர்த்து மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காருன்னா அவங்க தரப்பு விளக்கத்தை கேட்குறாங்க அவங்க தரப்பு விளக்கத்தை எது கேட்பாங்க ஏன் உங்கள் பதவி உயர்வை ரத்து செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் தலைவர் செய்வாரா அனுமதிப்பாரா அப்போ இவரோட ஆட்சியில் இதெல்லாம் நடக்குதுன்னா எதை நீட்டினாலும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க கரெக்டாக

யோ அநியாயம் பண்ணுறியா நீ அதுக்காக இவ்வளோ என்ன லட்ச கணக்கலாயா பென்ஷன் மோசமான முதியோருன்னு சொன்னா ஓகே அவர் அது எந்த மாதிரி முதியோர்னா இந்த போக்ஸர் கேஸ் போக்ஸோ ஐயோ கோஸ்டி அனி சைக் அது ஒரு கேஸ் போட்டுரு போற என்ன இதெல்லாம் கொடுக்குறான்னா இது பூரா அரசுக்கு அவமானம் அது இவரோட உடல்நிலை இப்படி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் நான் உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு இப்போ எதில் கழகிட்டு போகிறனே இது தெரியாது இப்படி பார்ப்பார் யூசி போடுங்க சார் ஓகே சரி இப்போ சார் இப்போ சலேஷ்குமார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல தூத்துக்குடி அந்த சைல துப்பாக்கிச்சூடி ஈடுபட்டார் அந்த தொகையில் கனிமொழி இருக்காங்க அவங்க கூட ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ எதிர்கட்சிகள் ரியாக்ட் பண்ணதுக்கு அவங்களா காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபர்ஸ்டெலாம் கனிமொழி இந்த மாதிரி அண்ணே உனக்கு தெரியாதுமா கவனிடும்மா இவ்வளோ தான் வேற வேறு கேட்பாங்களா இன்னொன்று அவங்க பார்க்கணுனாலே ஒன் வீக்கு முன்னாடி தினேஷ்டை பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கணுமே இஷ்டத்துக்குலாம் போய் அண்ணன் போய் உங்க அண்ணனாக இருக்கலாம் பட் அவர் தமிழக முதல்வர் திராவிட முதல்வர் அதுக்கு என்ன பண்ணோம் துணை முதல்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கு யார் தினேஷ் இப்போ உதயநிதிக்கு என்ன பதவி கொடுப்பாங்க யாருக்கு உதயநிதி அவர் இன்னொரு துணை முதல்வரா அவர் அப்பா மாதிரி இன்னொரு டம்மி அவரும் யூசி டிவியின் வ யூசி டிவியின் வலையில்தான் இருக்க போகிறார் அவங்க அப்பாவுக்கு முதுமை காரணமாக உடல் நோவு காரணமாக செயல்பட முடியவில்லை மகனுக்கு விருப்பமின்மையின் காரணமாக செயல்பட முடியாது செயல்பட மாட்டார் மாட்டார் நிச்சயமாக மாட்டார் அட்லீஸ்ட்டு உதயநிதி கிட்ட இந்த மாதிரி நடக்குதுன்றதையாவது சொல்லலாம் கேட்டு போடுற கேட்டு நடவடிக்கை எடுக்கிறாரு இல்லைன்றது வேற ரெண்டு மூணு மேட்டர் எடுத்துருக்காரு ம் ஒரு நம்பிக்கை வேற என்ன ஆப்ஷன் இருக்குது நமக்கு இவருகிட்ட சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் சொன்னாலும் இவருக்கு புரியாது ஃபர்ஸ்ட் அப்படியே புரிஞ்சாலும் அஞ்சாவது நிமிஷம் மறந்துடுவார் இதுக்கு உதயநிதி பெட்டரா தெரியல பெட்டர் இது நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றம் கடவுள் போல இவர்களை காப்பாற்றி இருக்கிறது அதையெல்லாம் விட எமது தொழிற்சங்க தோழர்களின் பெருந்தன்மை திருட்டு தனமாக கோர்ட்டை வச்சு ஸ்ட்ரைக் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டில் அதில் ஒரு அந்த அந்த பெஞ்சிலே இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதி இதை இந்த தொழிலாளிகளுக்கு கொடுக்கணுன்ட்டு நான் உத்தரவு போட்டு ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே தொழிற்சங்கத்தை சேர்ந்தாங்க சார் அதை செய்யலைன்னு ஒரு நீதிமன்ற பழக்கம் ஒன்று பெண்டிங்காக இருக்குது அப்புறம் சைக் பண்ணாமல் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு பெஞ்சு கேட்ட உடனே லஞ்சுக்கு அதுக்கு தான் ரெண்டே காலுக்கு ஒத்தி வைக்கிறாங்க அவங்க மினிமம் ஒரு ஐயாயிரூவா கேட்குறாங்க கோர்ட்டு கன்வீன்ஸ்டு இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே ரூபாய் கொடுப்பதா வேண்டாமா என்று விவாதித்து விட்டு வருகிறோம்னு மதியம் இரண்டே காலுக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது ரெண்டே காலுக்கு வந்து பத்து டிப்சாக கொடுக்க முடியாது அப்புறம் தரோம் வேலைக்கார சொல்லுங்கள் இதன் கார் இது பண்ணியே நீ இந்த ஆ பேச்சுவார்த்தை பண்ணால் பண்ணியிருப்பீங்க அப்போ வேலை நிறுத்தம் பண்ணாமல் என்ன பண்ணுறது சொல்லியா நேற்று நம்ம மீடியாவில் பேசின பெரியவர்கள் எல்லாேருமே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது எண்பது வயசாகுது கலைஞருக்கா நான் வந்து அவர் சொல்கிறாரு நான் திமுக தொழிற்சன் தோமுசார் கலைஞர் கலைஞரு கூடேயே உட்காந்துருப்போம் அவர் காலை பிடிச்சி விடுவோம் திருவற்றியூரில் நான் இருந்தேன் அவர் சொல்லுவார் என்னுடைய ஒரு கண்ணு போக்குவரத்துனால் ஒரு கண் மின்சார வாரிய தொழிலாளிங்க அப்படின்னுவார் அவர் மக ஆட்சியில் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது ஸோ அதற்கு பிறகு மதியம் வந்த உடனே அப்புறம் நாங்கள் பத்து நிமிஷம் கொடுக்க மாட்டோம்ன்ட்டு கவர்மெண்ட் சைடு சொன்ன உடனே கோர்ட்டு உங்கள்கிட்ட ஒரே ஒரு தான் சொல்லுச்சு பாருங்கள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல பொங்கல் பார்த்தா கஷ்டப்படும் உடனே இவங்க தொழிற்சங்கம் நாங்கள் இப்போ பொங்கல் முடிஞ்ச உடனே பத்தொம்பதுலேருந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கோங்க முடிஞ்சு கேஸ் போதுமா சரி பத்தொம்போது இப்போ பொங்கல் முடிஞ்சிடும் பத்தொம்போது வருது ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க அப்போ கோர்ட்டுக்கு போய்ட்டு என்ன சொல்லுவீங்க இப்போ கோர்ட்டு கேட்காதேன் என்ன படம் கொடுக்கலாம் மண்டை மேலே போடும் கோர்ட்டு சும்மா எடுத்து நீங்கள் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆட்சி போய் அதாவது கிட்டத்தட்ட கழுத்தை பிடிக்கிற நெருக்கடி இது இல்லையா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆமாம் இது ஒரு அரசுக்கு அழகாக இதை தான் நான் சொன்னேன் மாதம் ஆயிரம் கோடி கொடுக்கறதுல மாதம் ஐநூறு கோடி கொடுத்தாலே இந்த ஏழாயிரம் கோடி இதாகிடும் அவங்க பிரச்சனையும் தீந்துடும் இப்படி ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு உதநீதி பெட்ரு இல்லையா யாராவது சொல்லுவாங்க முடிஞ்சால் இப்போ நீங்களே கூட சந்தியில் கான்டாக்ட் பண்ணலாம் எனக்குலாம் தெரியாதுங்க அவர் சரி தெரியுமா தெரியுமாப்பா சந்தியில் பார்த்துருங்க சார் பிரச்சனை சரி எனக்கு மணிராஜை தெரியும் மேகநாத் ரெட்டியை தெரியும் இப்போ இன்னொருத்தராக இருந்திருக்காருங்க அத்துல்யா அத்துலியா மிஷா அத்துல மிஷ்ரா மட்டும் பேச மாட்டார் மயங்காது ரெடி யாராவது ஒருத்தர் மூலமா உதயநிதி காதுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு செல்ல உதயநிதி காது கொண்டு சொல்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க போதும்மா நம்ம பத்திரிக்கையா பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கார் ரைட்டா கொண்டு செல்ல முடியும் இவர் காது கொண்டு செல்ல போங்க சொல்லுங்க பாப்பம் ஒரு விஷயத்தை வாய்ப்பு அவங்க இதுக்கு தான் சொல்றேன் தெரியுதா காதுக்கு விஷயத்தையே கொண்டு போக முடியலங்க இந்த லட்சணத்துல உடம்பு இல்லாம நிகழ்ச்சியை ஃபிக்ஸ் பண்ணி நிகழ்ச்சியை ரத்து பண்றது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முதலீடுகளை வரவேற்க மூன்று கண்டங்களுக்கு முதல்வர் பயணம் இன்னொன்று உங்கள் காசு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் ஏன் முதலீடுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க ஏன் சொல்கிறேன்னா நானும் குடும்பத்தோட சுற்றுலா போனாங்களா ஆ நான் அதான் ஏன் சொல்கிறேன்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் இப்போ ஒரு சிஎம் அன்னியார் நாலஞ்சு பேரோட முடிஞ்சிடும் முதலீடுன்னு போனால் ஒரு இப்போ பதினஞ்சு இருபது லகுட பாண்டிகள் செல்வார்கள் தெரியுமா அரசு சொல்ல அவர் பாட்டுக்கு அவர் ஊடியா நம்ம போகலாம் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் புல் ஃபைட் பார்க்கலாம் அவர் அங்கே போனோன்னு இவங்க கிளம்பிடுவாங்க யார் டீம் தான் போவோம் கூட துபாய் போனால் ஏன் போக தனி விமானத்தில் முதல்ல போயிட்டாங்க அதனால் அதனால மனதார சொல்கிறேன் நான் போதும் உங்களுக்கு இது நாலு ஆகங்க இந்த பாருங்க அத்தனை பேர் இரநூறுவா வாங்குறவங்க கிடையாது தமிழ்நாட்டில் புரியுதா அவங்க வந்து நம்ம ஏதாவது பேசணும்னா இரநூறுவா போயிடும்பா கம்நூறு இருப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க ஜானங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க என்னப்பா அப்பா அவர் அந்த அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு வெள்ளத்தை பார்வையிட்டு ஒரு ஜீப்பில் வந்து உட்காரும்போது அந்த காணொளி காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவி எத்தனை பேர் பரிதாபப்பட்டாங்க இருக்கா கத்தரிக்காய் முற்றி விட்டது தெருவுக்கு வந்தே தீர வேண்டும் நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு கண்ணில் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாதுல்லாம் நினச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வெளியில் வரும் அப்போ அது அவமானமாக வெளியில் வரும் இரநூறுவா ஓபீஸ்லாம் இப்போ கோச்சிக்கிறாங்க என்ன என்னவா கொடுத்தா வார்த்தை தான் சொல்கிறீங்கன்னா எல்லோரும் மற்றவங்களோட திட்ட வேறு சொல்கிறீங்க அதுக்கு தனியாக பேமெண்ட் தரமாட்டேங்கிறீங்க

தலைவன் போன உடனே டெல்லியே நடுங்கிடுச்சின்னு வாங்க அதை தான் துக்குளக்கில் ஒரு தடவை போட்டாங்க இவர் போவார் இருபது நிமிஷம் வெளியே காத்திருப்பாரு மறுபடியும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே ஒரு இருபது நிமிஷம் காத்திருப்பாரு கடைசியில் உள்ளே கூப்பிடுவாங்க இந்திரா காந்தி அம்மையார் உடனே பாப்பா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எலுமிச்ச பழத்தை கொடுப்பாரு வாங்க அப்புறம் வரப்பா பா வராங்க நாற்பத்தைந்து நிமிடம் சந்திப்பு பிரதமருடன் பல்வேறு விஷயங்களை பேசினார் அப்படின்னு கிண்டலா போட்டிருந்தார் அந்த மாதிரி தான் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால எனக்கு உள்ளபடியே நான் மனசு வருத்தத்தில் சொல்லி ரெண்டு காரணம் நான் இதை வலியுறுத்துறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ஸ்டேட்டு நல்லாயிருக்கணும் இந்த நாலு அதிகாரிங்க சேர்ந்து ஸ்டேட்டை திருடிட்டு கொள்ளையடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என்னால் முடியல அதனால் தான் கிலாம்பாக்கத்துலேருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் முதலில் முதல்வரின் செயலிழந்த தன்மை நானும் முதல்வரை பொம்மை முதல்வர்னு விமர்சனம் செய்கிறேன் ஆனால் இப்படி விமர்சனம் செய்யும் அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் நான் செய்கிறேன் ஆனால் இங்கே கேட்க மாட்டேறீங்க பிள்ளை கேட்கறில்ல மொபை முதல்வொன்று பேச்சு என்னைக்கு வருதோ அன்னைக்காவது ஒரு ஸ்டெப் இன் பண்ணனுல்ல யாருமே முடி விடுக்காமல் எவ்வளவு நாளைக்கு ஊட்டிகிட்டே இருக்க போகிறோம் அவரை தான் போனா உனக்குன்னு தெரியாது போன ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அமுச்சுடுறான்றீங்க ஆமா இப்போ அதெல்லாம் அவர் எப்படி கேட்க முடியும் அப்போ கட்சி அழிஞ்சு நாசமா போக பரவாயில்லையா அதை பத்தி துறைமுருகனே கவலைப்படல பரவாயில்லையா அதுவும் பொது செயலாளர்ல உம் அப்போ அவ்வளோதான்றீங்க கிட்டத்தட்ட என்ன யாருக்குங்க ஒருங்கிணைப்பு இருக்கு நான் திருப்பி திருப்பி நீங்க ஆட்சியை பற்றியாம் பேசுறீங்க நான் எப்போவுமே கட்சியை பத்தி பேசிகிட்டு இருக்கிறேன் அறிவாலத்துக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க பொது பொருளாளர் இது கிடையாது தலைவர் ஒரு மாதிரி இருக்காரு பின்னதான் படி அது அது என்ன கூட்டத்தில் இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டத்தில் என்ன டிஃபிகல்ட்டு சார் சொன்னவங்க எல்லாம் வந்துட்டு போகிறாங்க ஒரு மாவட்ட செயலாளர் இப்போது அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா மாவட்ட செயலாளர் கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் ஆ மாவட்ட செயலாளர் கூட்டம் நான் தான் தப்பாக செயற்குழுன்னு சொல்லிட்டேன் மாவட்ட செயலர் கூட்டம் நடந்துச்சு எடப்பாடி வேலுமணி தமிழ் மகன் உசேனு இந்த ப்ரோட்டோகால் கரெக்டான அது ஒரு கேபி முனுசாமி இது ஒரு அஞ்சாறு பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க ஒவ்வொருத்தரே பேச விடுவாங்க அண்ணே அந்த பிஜேபி கூட்டணி விட்டு போனதுலேருந்து நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் கஷ்டன்னே ஏதாவது கூட்டணி வேணுன்னுட்டு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் எந்திரிச்சு பிஜேபி போனது தானே நல்லது எங்கள் தொகுதியில் இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது இங்கே பிஜேபி ஜெயிச்சிடுவாங்க அப்படின்றாரு அவருக்கு வேலுமணி ஒரு பதில் சொல்லுவார் தங்கமணி ஒரு பதில் சொல்லுவார் அப்புறம் அவர் முனுசாமி ஒரு பதில் சொல்லுவார் கடைசியாக அவர் பேசுவார் பேசிட்டு பாருங்க நேற்று தானே சொன்னார் கடைசியாக கூட்டணி நான் பார்த்துக்கிறேன் வேலையை பாருங்கள் ஜெயிக்கணும் நாற்பத்தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும் இப்போ இதுக்கு பேர் தான் மாட்டு செயலாளர் கூட்டம் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வருவார் கரெக்டாக இப்படி எழுதி வச்சு படிப்பார் பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் திராவிட ஆட்சி ஆக அப்படின்னு ஒன்னா முடிச்சுடுவார் நம்ம மாட்டுச் செலவு கூட்டம் முடிச்சு கிளம்பா கிளம்ப கிளம்பினாங்க இது பேர் மாட்டுச்சல் கூட்டமா மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு ஒரு வகா பார்த்துன்னு சொல்லி மாவட்டம் சொல்லுறது ஆ சரி வகா பொறுத்தாருன்னு வச்சுக்கலேன் யோ என்னயா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேயர் மேலே நம்பிக்கை இல்லை தீர்மானம் போட்டுன்னு இருக்கிறீங்க என்னென்னு நினச்சின்னுக்குது கேட்கணும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாக இருக்காரு யோ நான் மொத்தமாக போயிச்சு கட்சி நீயும் போயிட வேண்டியதா நீ எங்கே வந்து உட்காந்துருக்குற திமுக காரெல்லாம் சொல்லிக்காதியா கரை வெட்டி கேட்டாதியா இப்படி பேசணும் பேசியிருக்காங்க ஒரு காலத்தில் நடந்தது பேசியிருக்காங்களா முரசொலி மாதிரி மைக்கு பிடிச்சாருன்னா ஒரு தடவை திட்ட விட்டு இருப்பாரு ஒரு தடவை கூட்டம் நடக்குது முரசொல்லி மாறன் கடுமையான கோபத்தில் இருக்காரு டிஆர்பாலு மைக்கை பிடிச்ச அலுவலரு ஏதோ அங்கே ஏதோ தப்பாக பேசிட்டேன் பார்லிமெண்ட்டில் என்ன மன்னிக்கணும் அந்த மாதிரி இதாகிடுச்சி அப்படி அப்படின்னு அந்த அளவுக்கு வீரபாண்டி ஆறுமுகம் அவர் வாட்டில் எனக்கு என்னன்னு பிடிச்சி வீரபாண்டி ஆறுமுகம்லாம் அமைச்சரவை கூட்டத்தில் இப்படி கால் கால் போட்டு தலைவரை நீ பாட்டு எதாவது சொல்லிட்டு போய் ஓட்டு வாங்க முடியாது தலைவர் சும்மா தலைவரா அதெல்லாம் பண்ண முடியாது தலைவரா தலைவராக இருக்க முடியாது ஒரே அளவா ஸ்டாலின் பேர் சொல்லி தான் என்னனு சொல்லுவாங்க சார் வீரபாண்டி ஆரம்பத்தை வீட்டில் ஒருத்தவங்களுக்கு தான் சரின்னா உங்க வீட்டில் ஸ்டாலின் கொடுக்க மாட்டாங்களா அப்படிலாம் கெட்டதா சொல்லுவாங்க வீரபாண்டி அறிமுகம் அந்த அளவுக்கு வந்து போல்ட் இன்னொன்று நம்ம இப்போ நேற்று பேசணும் ஆரணிக்கு ஏன் காங்கிரஸ் கேட்கல அப்படின்ட்டு கம்பெனி கொடுக்குறாங்க திருச்சியில நேரு கேட்கிறாரு இப்போ இது ரொம்ப ஆபாசமாக தான் இருக்கு இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் உண்மையிலே வேலுக்கு அடுத்தபடியாக கட்சிக்காரர் யாராவது குச்சாண்டி ம் கூப்பிட்டு வீட்டு வசதித்துறை அமைச்சர் வேலு வந்து தான் காலி பண்ணது பிச்சாண்டிலாம் பழைய ஆள் இவர் பாக்யராஜ் கட்சியில் இருந்துட்டு வந்தார் இவர்ஜமாப்பா எண்பத்தொம்போதுலே அமைச்சர் பிச்சாண்டி ஆ இன்னும் இருக்காரு பிச்சாண்டி யார் இருக்கார் இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு வேலு பின்னாடி நின்று இருப்பார் எல்லாம் பாருங்க இப்போ அவங்க அங்கே மகனும் கேட்குறாங்க இங்கே திருச்சியில் கேட்குறாங்க ஏற்கனவே ஆர்காடை வீராசமி மகன் பொன்முடி மகன் இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ புதுசாக இப்போ கேட்குறது வேலுவோட பையன் இன்றைக்கி நேரு நேரு பையன் ஐபி பையன் கூட கேட்டாலும் கேட்பாங்கன்றாங்க ராஜீவ் காந்தியார கேட்குறாரு ஆ அவருக்கு அந்தந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஒன்று ஃபோட்டோ ஃபோட்டோ தெரியவா என்ன பேர் பூர்ண சங்கி பூர்ண சங்கீது ஆமாம் பேர் நாங்களாம் மறந்துறோம்னா நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு இல்லைப்பா அது க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பா அந்த ரோஸ் பண்ணி விட்டு ஆமாம் அந்த பொண்ணுக்கும் ராஜீவ் காந்திக்கு போட்டி ஆமாம் யார் அதிகமாக சொம்புடிக்கிறதுன்னு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பொண்ணு அளவுக்கு போகுதுன்னா இன்று பொழுது விடிந்தது திமுக இருப்பதால் தான் சூரியனே இந்த லெவலுக்கு திமுக வெளிச்சத்தியே பார்க்கலாம் ராஜீவ் காந்திக்கு வெளில வந்திருக்காங்களா அதனால கடும் போட்டி அதனால நான் இருக்கேன் ரெண்டு பேரையும் தான் இப்ப எம்பி கொடுக்க போறாங்க ரைட்டா இப்போ வேலூர்லேயோ திருச்சியிலயோ இல்லை வேறு இடங்களிலோ மகனுக்கு வந்து வாரிசுகளுக்கு சீட்டு கேட்கும் போது உள்ளூர் கட்சியில் முணுமுணுப்பு எழும் ஆமா வேலை செய்ய மாட்டாங்க சார் யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ ஸ்டாலின் கூப்பிட்டு கண்டு க கண்டிக்க முடியுமா நீங்கள் பண்ணுவீங்க நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி கேட்டேன்னு சொல்லுவீங்க இப்போ அவங்க என்ன தயாராக இருக்காங்க யார் திமுக பாராளுமன்ற தேர்தலுக்காக நாற்பது தொகுதிகளில் என்ன தயாராக நாற்பது தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு நூறு கோடின்ட்டு எடுத்து மாவட்ட தலைநகரங்களில் பணம் வச்சுருக்காங்க யாரு வேகேண்டு ஒர்க்கு நான் கேட்குறேன் ஃப்ரண்ட்டில் இந்த தொகுதிக்கு இவர் இங்கே பூத் கமிட்டி இந்த மாவட்ட செலவு இதை பார்த்துக்கணும் இதுக்கு கூட்டணி கட்சிகள் இப்படி இந்த மாதிரி என்ன தயாராக இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் போடணும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போடணும் தேர்தல் பொறுப்பாளர்களை போடணும் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா அந்த இவங்களை கவுன்சிலில் கலத்திட்டு போய் குவத்தூர் மாதிரி வச்சுக்கிட்டோம் பண்றது தான் பெரிய வேலையா இருக்குது இவங்க எந்த இல்லை ஒரு கட்சி காட்சியில் இருக்கு முதல்வர் ரெண்டு அவரு தான் தலைவர் ஒரு முப்பத்தொம்போது கவுன்சிலரை கண்ட்ரோல் பண்ண முடியல பாருங்கள் ஆ ஏங்க இது முத்தலீஃப் திருநெல்வேலி பிரச்சனை ஒரு மாசமா ஓடிகிட்டு இருக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு சார் ஆறு ஓடி இது நல்லதா ஏன் அடக்க முடியலன்னு கேட்குறாங்க ஏன் அடக்க முடியலன்னா சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் உடனே போட முடியாது சிரிச்சாரை திரும்பி அப்படியா தமாஷ்மா தலைவரே பேசும் போது கேட்பாங்க அவர் அங்கே யார்ட்டையும் சிரிச்சிடு வேறு எதுவும் சிரிச்சாரை தெரில கரெக்டாக அது அமையும் இது இது இந்த மாதிரி சண்டை வந்து வெளியே வர்றது அதுவும் பொது வெளியில் நீண்ட நாள் நீடிப்பது என்பது தலைமையின் பலவீனத்தை மட்டுமே காட்டுகிறது வேலை முடிஞ்ச ஏதாவது பண்ணுங்க ஒரு மாதம் ஊற போட்டுருப்பீங்க இன்னொன்று என்னைக்கு வந்து பொது வெளியில் இவங்களாம் நினைச்சாலும் தூகுமே வரமாட்டேங்குது பொழுது பொழுது போன ஒரு பஞ்சாயத்தை எடுத்துன்னு வராங்கன்னு என்னைக்கு ஒரு தலைவர் பேசினாரா அன்றைக்க அவர் தோல்வி அடைந்து விட்டார் பலகீனத்தெல்லாம் வெளில கட்டக்கூடாது சார் வந்து அவர் பேசுகிறது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது ஒருத்தர் பதவியில் இருக்க மாட்டீங்க ரெண்டாவது அவள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் முடிஞ்சோடனே ஜெயலலிதா ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க பொதுக்குழுன்னு நினைக்கிறேன் பொதுக்குழு இல்லை அதுக்கு கொஞ்சம் மேலே அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க அந்த வைரமுத்தோ யாரும் விஜயபாஸ்கரை தோக்கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க விஜயபா எந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை தோக்கடிக்கிறதுக்கு அது இன்னொரு மேட்ரு எல்லாத்தையும் சொல்லி யார் துரோகின்னு தெரியும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் செந்தில் 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 கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல விஜயபாஸ்கர் ஜெயிச்சாரு சீட்டு யாரும் இன்னொருத்தர் வயிறு யாரோ தோத்தாருன்னு நினைக்கிறேன் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா சொல்லுங்கம்மா யார் அந்த துரோகி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க அது பெரிய இதாச்சு அந்த ஒரு கட்ஸ் இருக்கணும் நான் ஏன் இந்த கட்சி அழிய போதுன்னு சொல்கிறேன் தெரியுதா இது எதையுமே ஒன்றும் இல்லை அந்த திருநெல்வேலி மேயர் மேட்டு தமா தூண்டு அது எல்லோரும் கிளம்பி அறிவாலயம் வாங்கன்னு சொல்லி கை நீட்டு பொல்லே ஒரு பொல்லு வச்சு அனுப்பணும் டெய்லி பேப்பரில் நாரிட்டு இருக்கு நியாயம் பண்ணுறீங்க எங்க அடையாளமே நாங்கள் தான் இங்கே கட்சி தலைமையில் என்ன நீங்கள் அங்கே போய் திமுகன்னு சொல்லிட்டு இருக்கியா ஆ அசிங்கப்படுத்துகிற கட்சியா ரெண்டு பேரும் கட்சியிலேருந்து இடை நிற்கும் கவுன்சிலர் என்ன கவுன்சிலர் கலந்து இது போய் என்னாலும் சரி ரெண்டு பேரும் இடம் நிற்கும் அதான பேசி அவன் மேலே எப்படி எல்லா கவுன்சில் மேலேயும் இது இருக்கும்ல வழக்கு ஏதாவது புகார் காரணம் இருக்கும் லோக்கல் சொல்லி தூக்கி உள்ள போட வேணா சொந்த கட்சிக்காரன் தான் போடு பெயில் வந்த பிறகு மரியாதை அது ஒழுங்கா அது குண்டாச போட்டுரு இப்போதான் பயம் வரும் ரமேஷ் ஒரு எம்பி அடி வாங்க அடி வாங்க ஞாபகம் தான் மேற்கு மாம்பழத்தில் மதுரை எம்பி தானே அவர் ரமேஷ் கரெக்டாக ஞாபகம் இல்லை கட்சி விரோதமாக இருந்தாருன்னு ஒரு கட்சி வந்து தலைமை மீதான பயத்தில் செயல்படும் அல்லது தலைமை மீதான விசுவாசத்தில் செயல்படும் இது ரெண்டு தான் ஒரு கட்சியை வழிநடத்துது விசுவாசம் இருந்தாலும் பயம் இருக்கும் ரெண்டும் வேறு வேறு ஏதாவது விசுவாசம்னா நான் எதை சொல்கிறேன்னா பாசம் ஒரு அன்பு அப்போ ஒரு கருணாநிதி மேல் இருந்தது அந்த பாசம் தலைவர் பா கெட்ட பேர் வந்துருக்கும் தலைவர் பா நம்ம தலைவர் பா நம்ம கட்சி பா ஜெயலலிதா இருந்தது வெறும் பயம் ஏய் வருது பா டயரை தொட்டு கும்பிட்டா தான் பந்தம் தான் இருக்கணும் ஏய் பார் 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 டயர் அது பயம் அந்த அந்தமாக தூக்கி பந்தா ஏடிவங்கள பயத்தில் ஓடுச்சு கலைஞர் மேலே அபிமானத்தில் கலைஞர் நடத்துல பாசத்தலைவனுக்கு பாராட்டு வேலைலாம் மொத்த பேரும் கூட வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்க கேன்னு சிரிச்சிட்டு இருந்த காரணம் என்ன பேரே கரெக்டு தலைவர் உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் பாச இவரும் பாசத்தலைவன் தான் குடும்பத் தலைவர் பாசம் குடும்பத்து மேலே மட்டும்தான் அப்போ தொண்டர்களுக்கு உங்கள் மேலே பிரியம் இல்லை பாசம் இல்லை நீங்கள் சொல்றதை எவனுமே கேட்க மாட்டேங்கிறான் மழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து அத்தனை பேரும் கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் போய் வேலை செய்யுங்கன்னா அத்தனை பேர் வீட்டை போட்டி உட்காந்துருந்தோம் அப்போ பயமும் இல்லை இப்படி எவ்வளோ நாள் நடத்துவீங்க நீங்க ஆட்சியை ஒவ்வொரு நாளும் உங்க ஆட்சிக்கு டேமேஜ் அதிகமாயிட்டு இருக்கு நீங்க மறக்க இதை ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்க செஞ்ச தப்பு பத்தாண்டுகளுக்கு மக்கள் கோபம் உங்கள் மீது தனியவில்லை என்பதை நீங்கள் விடக்கூடாது ஒத்தையாள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரெட்டனே போட்டு ஜெயிச்சாங்க நீங்க முப்பத்தெட்டு கட்சி கூட்டணி வச்சுட்டு தோத்தீங்க அவ்வளோ பலவீனமா இருக்கும்போது இப்படி வந்து இவ்வளவு மோசமாக நீங்கள் ஆட்சி நடத்தலாமா இது எவ்வளோ நாள் நீங்கள் இழுத்துக்கொண்டே செல்ல போகிறீர்கள் இதுதான் இந்த சிக்கல் இன்னொன்று அந்த காலத்தில் அந்த மன்னர் இது மாதிரி அரண்மனையில் போய் சேராது மக்கள் பிரச்சனை அது மாதிரி தான் இருக்குது அவர் ரீச் ஆகுதான்னு தெரியல அரண்மனையில் இருக்கும் மன்னருக்கும் அத்தனை செய்திகளும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் மூவாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே திருக்கு திருக்குறளில் வள்ளுவர் உழவு என்ற அதிகாரத்தை எழுதி உழவு எப்படி பார்க்கணும் உழவு பார்க்க வர்றவன உழவு எப்படி பாக்கணும்ன்றது எழுதி வச்சிருக்காரு இங்க இருபத்தி மூணாம் புலிகேசி உளவுத்துறை அழகு அப்புறம் ஞானை எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் விருந்தை சிறப்பித்து இந்த முதல்வர் படிக்கும் போதே இங்க பொன்முடியின் விடுதலைக்காக சிவனிடம் திமுக எந்த சிவன் இந்த இஸ்ரோல இருந்தார் அவரா அந்த சிவன் அவர் ராக்கெட்டில் விடுவார் அவர்கிட்ட போனால் பொன்முடி எப்படிங்க காப்பாற்ற முடியும் திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக இருந்து அப்படி இப்படி பொன்முடியே ஒரு பெரிய தானே ஆமாம் அவருக்காக சிவபெருமான்கிட்ட போய் திருவண்ணை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ஆ இதோ தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நேற்று கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் உள்ளே ஒரு விநாயகர் கோவில் இருக்கு அம்மாங்க இன்றைக்கெல்லாம் செய்தி வந்துருக்குது இடிச்சு தள்ளிட்டாங்க இடிச்சு தள்ளிட்டாங்க ஜெய்சர் இடிச்சுட்டாங்க அதுக்கு வருவோம் ம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் இந்துக்களுக்கு எதிரானதா திமுகன்ட்டு தான் நான் இன்றைக்கி பதிவு செய்தேன் நீ சங்கி பொதுவாக அவருலாம் வந்துடுவாங்க யார் கொடிக்கே வந்தாங்க ஒன்றுமணாயிட்டாங்கப்பா என்னப்பா நீ நேற்று தானே பேசுனா இதில் என்னென்னா அரசு அலுவலகங்களில் அரசு அலுவலக வளாகங்களில் கடவுள் படங்கள் இருக்கக்கூடாது என்பதை நான் உறுதியாக நம்புகிறவன் இதை ஏன் நான் கொஸ்டின் பண்ணுறேன்னா சிஎம்டி தானே பஸ் ஸ்டாண்டை கட்டுச்சு சிஎம்டியை பொறியாளர்கள் குவாலிட்டி செக்கு எவ்ரிடே பண்ணும் எம்புக்குன்னு சொல்லுவாங்க மெஷர்மெண்ட் ஒரு நாளைக்கு அதை வச்சு வச்சு தான் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவீங்க உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படிங்க கான்ட்ராக்டர் எங்கள் பிள்ளையர்கள் பாபு அறநிலைத்துறை அறநிலைத்துறை இருக்கட்டும் அப்போ உங்கள் அனுமதியோடு கட்டப்பட்டிருக்கு ரைட்டா அது தெரியாதாண்ண ஆ எப்படி தெரியாமல் இருக்கும் ஆ தெரிஞ்சிருக்கும் இது ஏன் இடிச்சாங்கன்னு சொல்லுங்கள் கரெக்டாக அன்சுல் மிஸ்ராவை ட்ராக் பண்ணி இதுதான் திராவிட ஒருத்தன் கேட்டான் ஃபோன் பண்ணி அல்லதான் இடின்ட்டு சரிம்மா அப்போ ஒரு அதிகாரி தான் முடியும் ஆமாம்யா அது இப்போ பிஜேபி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு தானே கட்டப்போ அதை பற்றி சேர்பாபு கவலைப்படணும் கவர்மெண்ட்டுக்கு கவலைப்படணும் நான் என்ன சொல்கிறேன் இதை கட்டிடுவே கூடாது இதை பஸ் ஸ்டாண்டு தானே இது அப்படி கோயில் கட்டதா இருந்தால் பக்கத்தில் ஒரு சர்ச்சு ஒரு தர்காவை கட்டுங்க எனக்கு பிரச்சனை இல்லை இதை மட்டும் கட்டாத அது என்னோட நிலைப்பாடு உறுதியாக சொல்கிறேன் ஆனால் அதை கட்டிட்டீங்க கட்டி முடிச்ச பிறகு அதுவும் இப்போ இது நீங்கள் பஸ் ஸ்டாண்டு திறக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சிருந்தால் கூட நான் அதை வாய் திறக்க மாட்டேன் திறந்துட்டீங்க பொதுமக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போய் ஏங்க இடிக்கிறீங்க அப்போ எதுனா உங்கள் இஷ்டமா தரமாட்டம் வாங்கி விட்டாங்க ஆ உங்கள் இஷ்டமா என்ன நினச்சிருக்கீங்க என்ன கவர்மெண்ட் இது சிஎம்டிய மேற்பார்வையில் நடந்த அந்த கட்டுமானத்தில் எப்படி இப்படி ஒரு கோவிலை கட்ட தீர்கள் அப்போ என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்போ ஒரு அதிக ஒரு கான்ட்ராக்டர் நினைச்சானா அவன் பாட்டு அவன் இஷ்டத்தை ஏதோ கட்டிப்பான் அப்புறம் வந்து எப்போ அதை இடிப்பானா இடிச்சுப்பாங்க சிமெண்ட் மணலாம் யார் அதுக்கு சேர்த்து என்ன பேமெண்ட் கொடுத்துருப்பீங்க எந்த லட்சணத்தில் கவர்மெண்ட் எனக்கு தெரியுதா இதே கட்சி தினங்க கையில் ஓட்டு வாங்கணும்னு வேலை தூக்குனிங்க நீங்கள் அப்போ இந்த வேலையை ஏன் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் சங்கியா பெரிய அரிசிட்டா ரெண்டுமா இருக்க முடியாது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்போ இந்த அந்த ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது உங்களுக்கு இந்து தேவனா இருக்கலாம் அப்பப்போ மாற்றிக்குவோம் அது இப்படி மாற்றிக்கோ வச்சதுக்கு இது நோம்பு டைம் வந்தால் அங்கே போய் கஞ்சி குடிப்போம் குலா போட்டுக்குவீங்க ஆமாம் கிறிஸ்மஸ் மாதம் வந்தால் கேக் விட்டுவாங்க கேட்க வேண்டிய அயோத்தி வந்தால் ட்ரெயின் விடுவோம் அதனால் அது ஒன்றே குளம் இந்த அதிகாரிகள் ஆட்டம் எப்படி இருக்குன்றது தெரியுதா தெரியுது தெரியுது சார் ஒரே திருத்தம் சொல்லிடுறேன் ஒன்றே குலம் அவ்வப்போது ஒருவொன்னே தேவன் பிராக்கெட்டை வேணா போட்டுக்கலாம் எவ்வளோ விஷயம் பார்க்குறோம் ஒரு தீர்க்கதர்சிக்கு இன்றைக்கி ஒரு துன்பம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று அவர் சொன்னார் அது இன்னைக்கு நடந்துச்சு என்ன ஓபிஎஸ் தான் சொல்கிறேன் எதுவுமே கிடையாது போகிட்டாங்க ம் அது அவங்க ஏடிஎம்களோட சொல்லிட்டாங்க உனக்கு கடவுள் தான் இனிமேல் உனக்கு சின்னம் கொடுக்கணும்னு அவர் நேர்த்தே சொல்லிட்டாரு ஓபிஎஸ் ம் கடவுள் பார்த்து கொடுக்குற சின்னத்தில் நிற்கிறோம் திருவட்ட சின்ன ஓகேவா நல்லா இருக்குது ஆமாப்பா கடவுள் சின்ன அவருக்கும் பிடிச்ச சின்ன ஆமாம் அப்படியே எடுத்துக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதுவும் வந்து அது ஒரு மொல்லமாக அப்படியே நடப்பார் ஓட்டு போடுங்கன்ட்டு இதில் போடுங்க ஓட்டு அப்படின்ட்டு கரெக்டாக தான் இருக்கும் நீதிமன்றத்தின் மூலமாக கட்சி நடத்த நினைத்தால் இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு அவர் நிலைமையை பாருங்கள் அந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புன்னு சொன்னாங்க இன்றைக்கி ஓபிஎஸ் அல்லது ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயர் தமிழக மக்களுக்கு தெரிந்ததற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா அரசியல்வாதிகளும் வெறும் பொதுநலனோடு சிந்திப்பதற்கு பாவே அல்ல சுயநலமும் இருக்கும் சுயநலத்தோடு சேர்ந்து கட்சி நலன் நாட்டு நலன் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் வெறும் சுயநலனோடு அரசியலை அணுக்கியவர் அரச சுயநலனுக்காக அரசியலை பயன்படுத்தியவர்து பயன்படுத்தியவர் யார் என்பதற்கு சரியான உதாரணம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சி அழிஞ்சு நாசமானாலும் பரவாயில்லை நானும் என் குடும்பமும் நல்லா இருக்குன்ற தவிர அவருக்கு வேறு அஜெண்டாவே கிடையாது இன்னைக்கு எந்த கட்சி கரவேட்டி கூட கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் ஒரு ஒரு மிக மோசமான வீழ்ச்சி இரண்டு முறை அந்த அந்த தான் முதல்வராக இருந்தார் முதல்வர் மூன்று முறை மூன்று முறையா மூன்று முறை இருந்தார் அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்க வேண்டிய ஒரு காங்கிரஸ் கட்சியில் தான் கீழே இருக்கிற தொண்டனுக்கும் தலைவனுக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த செல்ல செல்லகுமார் கேட்டிங்களா இருக்காரான்னு கேட்டேன் அம்மா யாராக கேட்டீங்க அந்த மாதிரி தான் திடீர்னு பார்த்தா அவர் எம்பியா இருப்பார் திடீர்னு பார்த்தா மத்திய அமைச்சர் இருப்பார் திடீர்னு பார்த்தா ரோட்ல இருப்பார் அந்த மாதிரி தான் இவர் தலைமையால் அடையாளம் காட்டப்பட்டவர் நீ சொன்னீங்களா முதல்வர்னு அவர் ஒரு முதல்வர் ஆகின அப்பதான் ஓபிஎஸ்னு ஒருத்தருக்காரா ஓ அப்படியே ஆடினு ஏன்னா அவங்க சசிகலா பார்த்து கண்டெடுத்த முத்து இந்த முத்து நமக்கு எந்த தொல்லையும் கொடுக்காது அக்கா இது முதல்வர் ஆகிக்கலாம் இறங்குனா இறங்கிடும் அதனால பிரச்சனையெல்லாம் இன்னொரு முத்து தான் தப்பா எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அது நத்தையில் முத்து இது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இவர் நினச்சிருந்தா நான் தான் சொன்னேன் இல்லை அந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பொதுக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தெரில அந்த பொதுக்குழுக்கு முன்னால் இணை பொதுச் செயலாளர் அளவுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க ஏங்க போய் காத்து கிடந்தாங்க ஏன் இருக்கா சீனியர் இரு வரேன் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன்ட்டு வந்துட்டு பையன் தான் வந்து அப்படி கடைசி வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஒன்று நீங்கள் பொருளாளராக இருங்க இன்னொன்று வந்து இணை பொதுச் செயலாளர் ஆமாம் இணை பொதுச் செயலாளர் கட்சி இது வரும்போது நம்ம துணை முதலாக நம்பர் டூ நீங்கள் தான் அப்படின்னாங்க இதை விட வேறு இன்னும் என்ன பார்க்குடுங்கன்னா ஒரு அமௌண்ட்டும் பேசப்பட்டது ம் அதெல்லாம் தனிங்க நிறையா சார் ஒவ்வொரு ஒவ்வொரு எலக்ஷன்லையும் அந்த மாதிரி பேசப்படுவாங்க சார் ஒரு விஷயம் வந்து ஒரு முன்பு பேசப்பட்டது இனிமேல் கட்டு சொத்துல பெருச்சாளி கட்டிகிட்லாம் ஊருக்கு போக முடியாதுன்ட்டு முடிவெடுத்தது தான் பெருசா போய் வெளில போட்டு வேணும் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர்னால் அவர் தான் பொதுச்செயலாளர் போட்டிடுவேன்னு தகரா பிடிச்ச ஏப்பருக்கு தான் அவர் கூட்டம் நடந்தது இங்கே இதில் ராயப்பேட்டையில் இவருக்காக பேசுறதுக்கு ஆள்லாம் ரெடி பண்ணிட்டார் யார் மைத்திரேயன் ம் எந்திரிச்சு ஓபிஎஸ் வந்து எப்படின்னு எதிரல யோ வகாரியா ஆ ஞாபகம் சீனி என்ன எப்போ வந்த நீ வகாரன மூஞ்சிச்சு kada அவரோட ஓபிஎஸ் சப்போர்ட்டர்ஸ் ஓபிஎஸ் அப்படி திரும்பிங்க முடிஞ்சிச்சு கதை அவரோட ஆளுவளங்க ஒரு மாஃப் பாண்டிராத நிலமை என்ன னனிக்கே பார்த்தாரு ஐயோ நம்ம அப்படி போய்டலாம் அப்படிட்டு ஓட்டல் அண்ணே அப்படின்னு அப்படிட்டு ஓட்டல் அதனால் இது அவருக்கு சரியான முடிவு இன்னைக்கு போய் என்ன ஒரு தாமிர சின்னத்தில் தான் நிற்கினா வேதால் நிற்க முடியும் இல்லை அது கூட போட்டிருக்காங்க ஒரு மெகா கூட்டணி என்டிஏ பாஜக டிடிவி ஓபிஎஸ் மற்றவங்களாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி நிற்கிறது கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடு தான் என்னன்னு தெரில காங்கிரஸ் இங்கேயா இங்கேயா அது இப்போ இப்போ இன்று காலை விசாரித்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் இருபத்தாறுக்கு வேணால் மாறுவதா இல்லையா என்பதை பற்றி யோசிப்போம் இப்போதைக்கு நாங்கள் மாறுவதாக இல்லை இந்த தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு நண்பர் சொன்னார் சொன்ன உடனே அது சீட் சேர்த்து முடிவிட்டோம் அப்புறம் சொல்ல சொல்லி இப்போல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற நான் சொல்லாத தொகுதி பங்கீடெல்லாம் அவங்க சிறப்பாக செய்து முடிக்கட்டும் முடித்த பிறகு அவர்கள் என்ன நடக்கிறதுன்றது கூட்டணி உறுதியாக இருக்கா இல்லையான்றது அப்போது அதாவது அங்கே ஒரு நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு கொடுப்பாரு இருபத்தாறில் இப்போலாம் வரல இருபத்தாறு வரும்னா இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட் தான் போன தடவை எவ்வளோ கொடுத்தாங்க இருபத்தஞ்சி அதே தான் இங்கேயும் தவிர திமுக வந்து கூட்டணி கட்சிகளை எத்தனை கொடுக்குற கொடுக்குறதா பதினஞ்சு இல்லை மொத்தமாக மொத்தமாக தான் மொத்தமாக தான் சொல்கிறேன் இருபத்தஞ்சு சீட்டில் உதயசூர் நிற்கணுன்ட்டு திமுக தலைமை முடிவெடுத்து விட்டது அதாவது முப்பது முப்பது தான் முப்பது தான் சொல்கிறேங்க சார் முப்பதுன்னா பத்துல எப்படி உதயசூரியா உதயசூரிய உதயசூரியன் ஒன்று கொடுப்பாங்க அப்போ இந்த எதுக்குங்க கதிரறிவால் கதிரறிவாள் சுத்தியல்னு கன்ஃபியூஷன் வேற ஆகுது அவங்களும் தேசிய கட்சி ஆயிடுச்சா நல்லா சொல்ல முடியாது ஓ தான் இந்த சிக்கலாம் இல்லைன்னா இது வந்து அறுபத்தி அறுபத்தைந்து ஆண்டுகளாக ஏற்படுத்த முடியாத இடதுசாரிகளின் ஒற்றுமையை திமுக ஏற்படுத்திடலாம் ஆமாம் இந்த பார்ப்பா ரெண்டு பேரும் உதயசூரில் நின்றுனா சிபிஐ எது சிபிஎம் எது எப்படி கோவை கிடையாது ஆ கோவை கிடையாது கோவை இல்லையா எங்களுக்கு அங்கேந்திரன்னில் நடராஜனு கிடையாது சிபி ஆ ஆ ரெண்டு நின்னாங்கல்ல கோவை மதுரை நின்னாங்க மதுரையில் வந்து அவர் கீழடி ஆ கீழடி சரி கீழடிக்கு சீட் உண்டா இல்லாட்டி அங்கே போயிடுவார் உதயசூர் நின்றுவார்

அப்போ க கட்சி விலகணுன்னு ஒன்று இப்போடா கட்சியாக போயிட்டார் அவர் அந்த மாதிரி இங்கே நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லுங்க அந்த ஃபஸ்ட்டு யூபிஏக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது சபாநாயகர் அவர் ஓட்டு போனால அந்த ஓட்டை அவர் காங்கிரஸுக்கு போட்டார் அதை தான் சொல்கிறேன் ஓடாண்டு போயிட்டார் ஏன்னா மார்க்சிஸ்ட் பார்ட்டி அந்த இதை எடுக்கும் கேரளாவில் கூட நல்ல இன்டெலெக்சுவலை கொண்டு வந்து வச்சு மினிஸ்டரெலாம் ஆக்குவாங்க நல்ல முடிவு அது ஆனால் சில சமயம் அது ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா அவங்க மார்க்சிஸ்ட் கிடையாது திடீர்னு பால்டேஷ் போகிறோம் சோம்நாத் சாட்டர்ஜி கிட்டத்தட்ட அதுதான் அவர் வந்து பார்ட்டி கிடையாது பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் நல்லா பேசுவார் இடதுசாரி கருத்துகளோடு அந்த டைமில் பேசியிருந்தாருன்னு அவர் ஆக்குனாங்க அதுக்கப்புறம் அவர் அவர் இதை காமிச்சிட்டு போயிட்டார் அப்போ கட்சியிலே இருக்கக்கூடிய தொண்டனுக்கு உண்டியெல்லாம் குலுக்கிக்கிட்டு குளிக்கிலேயே இருங்க வருஷம் பூரா குழுக்குங்க சண்டை போடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆறாவது சார் வெளில வந்தீங்க அது சண்டை போட்டுன்னே இருங்க கட்சி இப்படி போக்குவரத்து தொழிற்சங்களை அறிக்கை விடலை கேபி உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் தொடர் மினிட்ஸில் போடுங்க தோழர் கருத்தை மினிட்ஸில் பதிவு பண்ணு தோழர் கருத்து நாங்கள் நான் கொண்டு போகிறோம்

இவர் கொங்கு ஈஸ்வரன் ஒன்று கேட்பாரு உதயசூரியனாதத்தில் கொண்டு வர ஆமா உதயசூரியன் முப்பதுல வந்துடான் முஸ்லீம் லீக் அதுவும் உதயசூரியன் வந்து சரி பாவம் ஆறு பிளஸ் ஒன்னு கொடுங்களேன்ப்பா காங்கிரஸ்க்கு அது உதயசூரிய அது திமுக பார்த்து அதை போயிட்டு அதை மாவை அழிங்க மாமில் ஒரு பெயிண்ட் அடிங்க முடிஞ்சிச்சு மாவை மறந்து விடுங்க மறந்து போன திமுக இல்ல மா ஃபார் மணி மணி மாவுக்கு பல விலகம் கொடுக்கலாம் போல இப்போ அது மூணு இது முடிஞ்சு லெப்ட் விசிக்கே மூணு முடிஞ்சிச்சு மீதி ஏழு இருக்குது ஏழில் ஒன்று போகிற போக பார்த்தா முப்பத்தி முப்பத்தி அஞ்சு சீட்டு நிற்கலாம் போலே திமுக தனியா காங்கிரஸ் 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 அஞ்சு காங்கிரஸுக்கு அஞ்சு கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு மூணு முப்பத்தெட்டு எட்டு ஒரு சீட்டுக்கு சொல்லுங்க காங்கிரஸ் அஞ்சுனா ப்ளஸ் ஒன்று பாண்டிச்சேரி கொடுத்துருவாங்க ஆறு நாற்பதுல ம் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அப்போ இன்னும் ரெண்டு சீட்டுக்கு மட்டும் தான் சொல்லணும் ரெண்டா ஒரு சீட்டு ஆறு ஒரு சீட்டு ஆமாம் ஒரு சீட்டு ஒரு சீட்டு

எம்பி ஆகிறாரா பாருங்க நீங்க எம்பி ஆகிறது மூலம் எந்த கதை இல்ல அவர்கிட்ட வந்து உதவி சொல்ல நிக்கிறியா இந்தியன் டூ டிராப் பண்ணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு நான் பல விஷயங்களை பார்த்தவன் சில நேரம் டார்ச் வெளிச்சத்தை விட சூரியன் வெளிச்சம் பெரிய வெளிச்சம் டார்ச் வெளிச்சத்திற்கும் பேட்டரி போடுவது சிக்கல் இருப்பதாலும் காலையில் வெளிதா அப்ப வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் மறப்போம் மன்னிப்போம் அவ்வளவுதான் ஆமா

பல அரசியல் மாற்றங்கள் நடக்கும் தொகுதி பங்கி பங்கீட்டில் வந்து நிறைய கட்சிகள் போக திமுக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வரும் காலங்களில் பார்க்கலாம் 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 அண்டு நமக்கு நிறைய அந்த தொகுதி பங்கீத்தட்டு சம்மந்தமாக நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன் நிறைய வரும் நமக்கு எல்லாத்தையும் நம்ம நேர்கள் கொடுப்போம் சரிங்க சார் சரியா கொடுங்க கண்டிப்பாக தரேன்